குடிபோதை இளைஞர்களுக்கும் சீட்டுக்கட்டு விளையாடிய கும்பலுக்கும் இடையே கடுமையான மோதல், ஒருவர் இறந்ததால் நீடிக்கும் பதற்றம் நடந்தது எங்கே பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சிந்தாமணி கிராமத்தில் உள்ள சாமியார் பண்ணைக்குள பகுதியில் காரப்பிடாகையை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மது அருந்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். அதே பகுதியில் சிந்தாமணி காலனி தெருவை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் சீட்டுக்கட்டு விளையாடி கொண்டிருந்தனர். போதை தலைக்கேறிய காரப்பிடாகை கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சீட்டு விளையாடுவதை போட்டோ எடுத்து போலீசுக்கு அனுப்புவோம் என மிரட்டியுள்ளனர். அப்போது இவர்கள் பேச அவர்கள் பேச வளர்ந்த வாய் தகராறு மோதலாக வெடித்தது. காரப்பிடாகை கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்கிற இளைஞரை எதிர்த்தரப்பினர் கடுமையாக தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பின் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இளைஞர் இறந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் நாகை எஸ்பி ஹர்ஷிங் தலைமையிலான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காலனி தெருவை சேர்ந்த சஞ்சய் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட மூன்று பேர் நாகை திருப்பூண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பதற்றம் மேலும் அதிகரித்த நிலையில் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பை சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர்களுக்கு இடையிலான மோதல் இரு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையாக உருவெடுக்கும் சூழ்நிலை உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது. மற்றொரு குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.